நீங்கதான் பொண்ணுக்கம்மாவா ஆமாமா நான்தா அம்மா இது ஓ அப்படிங்களா சரி பக்கத்துல இருக்கானே இதுதானா மாப்ளே என்னோட மகே அப்படிங்களா அந்த இவன் என்னோட ரெண்டாவது இப்போ இருங்க நான் ஜூஸ் வரேன் முதல்ல பொண்ணு பாத்துறலாம் ம் சரி பிரியா உன்னை பார்க்கிறதுக்கு மாப்ளே வீட்டு கரவே வந்து உட்கார்ந்திருக்கவே உன்கிட்ட நான் என்ன சொன்னே கிளம்ப தான அம்மா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல உன்னை உன இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போ சொல்ல இல்ல பொண்ணு பார்க்கிறதுக்கு மாப்ளே வீட்டு கரவே வந்திருக்கவே வந்து நிக்கே தான் சொல்லி அம்மா நான் எங்க வரல ஏன் பிரியா எனக்கு கல்யாணத்துல இஷ்ட இல்ல இஷ்ட இருக்கா இல்லையா ரெடி ஆயி இப்ப வந்து நிக்கிறா இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அம்மா செல்லம் கொடுத்து கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்கேன் சொல்வார்த்து ஒண்ணு கேட்க இல்ல சீக்கிரம் ரெடியா பிரியா மாப்பிள்ள வீட்டுக்கார வீ எதுவும் சாவிட மாட்டே பொண்ணத முதல்ல பார்க்கணும் சொல்லிட்டு இருக்காவ அதனால சீக்கிரம் ரெடியாவு நான் உன்னை கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் சேல கட்டாட்டி பரவால வேற ஏதாவது Dress போட்டுட்டு வா சரி நான் போட்டுட்டு வரேன் நீ போ சீக்கிரம் வா உன்னை கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் வா வாரே செல்ல ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு பார வர ஒரு செல்வதை கேட்க இல்ல இது தான் பொண்ணு அப்படியா உன் பேர் என்னமா உன்னதா மா உன் பேரன்னு என்ன பொண்ணு எதுமே பேச மாட்டேங்க காதலா நல்ல கேக்குமா ஐயோ நீங்கள் தப்பா நினைச்சுட்டீங்கடாங்க என் மகளுக்கு காதலா நல்ல கேட்கும் நீங்கள் திடிர்னு பொண்ணு பக்க வந்துட்டீங்களா அதான் கொஞ்சம் பயந்த மாதிரி நிக்க வேற ஒண்ணு இல்ல அப்படியா ஆமா சின்ன பிள்ளை தானே இப்போ என்ன காலேஜ் மூணாவது வருஷம் படிச்சிகிட்ருக்கா நாங்கள் மெதுவாக ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பாப்பில பார்க்கலான்னு தான் இருந்தோம் என் மகன்னா இன்னைக்கு திடீர்னு பொண்ணு பார்க்க வராதுன்னு சொல்லாம் அப்படிங்களா ஆமாம் என் மகளும் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் வைக்கணும்னு முடிவாக சொல்லிவிட்டா அதுக்கு என்ன படிப்பு முன்னாடியே அதுக்கு இல்லைங்க என் மகளுக்கு இன்றைக்கி பொண்ணு பார்க்க வரதே இஷ்டம் இல்லை പാടിപ്പ് മുടിഞ്ഞ പറ പാട്ടുകിടലാ മാണിച്ചൊണ്ണ ഏ മകനോ നാങ്ങളൊന്നും കേക്കല നിങ്ങ വാറത ചൊല്ലിട്ടിയല്ല ശരി നിങ്ങൾ വന്നിട്ടിയല്ലെന്നാ റെഡി പണി കൂട്ടിയിട്ട് വന്നേ അപ്പൊ നിങ്ങൾ ആ പൊണ്ണ് രൊമ്പ ലക്ഷണമാ നല്ല ഇരിക്ക് എങ്ങൾക്കും രൊമ്പ പിടിച്ചിരിക്ക് ഒരു നല്ല നാള പാത്ത് നിശ്ചയം പണിയിരുവേ പാടിപ്പെണ്ണ ആറ് മാസത്തെ മുടിഞ്ഞ ഉടനെ നിശ്ചയത്തെ വെച്ചുകിടുവോ അപ്പടി ചൊല്ലിയല്ലോ ആമങ്ങ ഉം ശരി പൊണ്ണുക്ക് പേരെന്നേ പ്രിയ പ്രിയ அப்படியா ரொம்ப நல்ல பேரு என் மகன் பேரு கார்த்திக் அது நான் பேசியல அவன் பேசாம அமைதியா இருக்கான் பேசுவான் என்ன வேலை பாக்குறாரு அவன் பிசினஸ் பண்றாமா மந்த்லி ப்ராஃபிட்டே மூணு லட்சத்துக்கு மேல வரும் அப்படியே மாசத்துக்கா ஆமாமா சரி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா படிப்பு முடிஞ்ச பிறகு நிச்சயதத்ச வெச்சிடலான்னு தோணுது. உங்க விருப்பத்தை சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேனோ முதல்ல நிச்சயே வெச்சிடுமே. அதுக்கு பிறகு காலேஜ் போய் படிக்கட்டோ. காலேஜ் முடிஞ்ச பிறகு வேணா கல்யாணத்தை வெச்சிடு. நீங்க சொல்றது தான் சரிடா. காலேஜுக்கு போகாமதே நிச்சயே முடிஞ்ச பிளான் எல்லார கிண்டல் பண்ணுவாங்கட்டியா. அதுக்கு தான் கொஞ்சம் பயப்படியா பத்திடுங்க வேற ஒன்னும் இல்ல. அப்படியே ஆமா என்ன மேல மேல படிக்கணும் என் மகளோ ஆசபடியா. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்ளோ நாள் படிக்கட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஆனா நிச்சயத்துல மட்டும் ஒரு ரெண்டு மாசத்துல வச்சிட்டா எங்களுக்கு என்ன சந்தோசமா இருக்கும் இல்லனா பூவாது வச்சிருவோமா எதுக்கு சொல்லியேனா ஒரு உறுதியா இருக்கும் பாத்தியாலா அதுக்குதான் நான் எங்க வீட்ல கலந்து பேசிட்டு உங்களுக்கு பேரவை போன் பண்ணி அப்படி சொல்றியிலோ ஆமா பிரியா அப்பா வேற வீட்ல இல்ல இல்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டு உங்ககிட்ட என்ன பேரவை போன்ல சொல்லி ம் சரிங்கம்மா உங்க மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணலையோ இல்ல இல்ல என் மகனுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படியா மருமகள் எங்க அவ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா நீங்க திடீர்னு வரேன்னு சொல்லிட்டீல்ல அதான் வீட்ல இல்ல அங்க இருக்கா ஓ அப்படிங்களா பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அந்த புள்ள வந்துரும்ல ஆ வந்துருவா வந்துருவா ஏய் காலி மாமி அதுக்குள்ள மனசு சரிங்கம்மா எனக்கு பூ வைக்கலாம்னு கலந்து பேசிட்டு சொல்லுங்க நாங்க கிளம்புறோம் இருங்க எல்லாரும் காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க

நீ அவளை சூர்யா உங்க அப்பா இன்னைக்கு வந்தோடனே என்னைக்கு பூ வைக்க சொல்லு பேசி முடிவெடுப்போம் இனி தங்க இங்க பேசவே கூட வந்திருக்காது அவங்க அம்மா எவ்வளவு நாளைக்கு அப்படி ஏமாத்திட்டு இருப்பாங்க செய்ய முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நான் என்ன அதுதானே இதுவேன்னு கேட்டேனா என்கிட்டயாவது வந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல வர வர யார நம்புறது நம்ப கூடாதுன்னே தெரியல ஆனா சிம்ரன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவ பண்ணாத நினைக்கும்போது எனக்கு கோம் கோமா வருது என்னையவே ஏமாத்திட்டால இனி ஊர் உலகத்தை என்ன பேசுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி தரத்திட்டான்னு சொல்லுவாங்க இந்த அசிங்க எனக்கு தேவையா கல்ல காரணம் யாரு சிம்ரனா அவங்க அம்மா வந்தா இப்போ இதுக்கு என்னடா பண்ற

பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க என்னது பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்களா நீ ரெடி ஆகி போய் நின்னியா அப்போ என்ன லவ் பண்ணதெல்லாம் பொய்யா பிரியா நம்ம காதல் அவ்ளோதானா ஓஹோ மாப்ளே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதனால தான் என்கூட வர மாட்டேன்னு சொல்றியோ சிவா எதுக்கு சிவா இப்படி எல்லாம் பேசுறீங்க பேசாம என்ன பண்றது அப்போ உனக்கு என்னைப் பிடிக்கல அவ்ளோதானே சிவா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சிவா எனக்கு உங்கள தான் பிடிக்கும் பிடிக்கன்னு சொன்னா மட்டும் போதுமா சீக்கிரமா பைய தூக்கிட்டு வா பிரியா நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல சிவானா வரல ஏன் பிரியா எனக்கு என்ன காலேஜே முடியல அதுக்கு என்ன இப்போ இங்க பார் பிரியா இப்பவே பேக தூக்கிட்டு என் கூட வா இல்லனா இதோட என்ன மறந்துரு